வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கலர் ப்ளஸ் யூடியூப் சேனலில் பார்க்குறது ஸ்டேப்லர் பின்னுங்க. ஸ்டேப்லர் பின் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தாத இடங்களே இல்லை. அலுவலகமாக இருக்கட்டும், ஜெராக்ஸ் கடையாக இருக்கட்டும், வீடுகளில் எல்லா இடங்கள்லையும் இது பயன்படுது. இதுலேயே நிறைய சைஸஸ் இருக்குங்க. ஸோ இதை வந்து ஒரு தொழிலாக செஞ்சு வருமானம் எப்படி பார்க்குறதுன்னு இப்போ சொல்ல போகிறோம். இதில் ஒரு சில நிறுவனங்கள் தான் முன்னணி நிறுவனங்களாக இருக்குது. ஸோ அதனால் இதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா தரமாக தயார் பண்ணணும் இதுக்கு. ஏன்னா அந்த ஸ்டாப்பர் மிஷினில் பின்னு மாட்டக்கூடாது. நிறைய நிறுவனங்கள் தோல்வி அடைந்ததுக்கு காரணமே அந்த பின்னை தரமாக தயார் பண்ணணும். தரமான மூலப்பொருளை வாங்கி தரமாக தயார் பண்ணிங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய பொருட்களுக்கு என்றைக்குமே நிலையான மார்க்கெட் இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் இது முக்கியமான விஷயம். இந்த மிஷின் எப்படி தயார் பண்ணுதுன்றது பாருங்கள். இது வந்து சைனாலேருந்து தயார் பண்ணக்கூடிய மிஷினு. இந்தியாவிலையும் தயார் பண்ணுறாங்க. இந்தியாவில் தயார் பண்ணுற மிஷினு 1.5 லட்சம் ரூபா, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க, அது 4 லட்சம் ரூபா வருங்க. இந்த வகையான இயந்திரத்தில் பல்வேறு அளவுகளில் தயார் பண்ணிக்கலாம். ஸோ நடைமுறை மூலதனம் ஒரு 5 லட்சம், டோட்டலாக ஒரு 10 லட்சம் ரூபா இருந்தால் இதை நீங்கள் செய்யலாம். சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி, இல்லை நீங்கள் லோக்கல்லே மொத்தமாக இங்கே இயந்திரம் உற்பத்தி பண்ணுறாங்க, அது 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வரும் மாடலுக்கு தகுந்த மாதிரி. ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு 2 லட்சம், டோட்டலாக ஒரு 4 லட்சம்லேருந்து ஒரு 5 லட்சம் ரூபா முதலீடு போட்டு உள்நாட்டு இயந்திரத்தை வாங்கி தயார் பண்ணலாம். அது நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்களோ அதை பொறுத்து இருக்க, உங்கள் முதலீட்டு திறனை பொறுத்து இருக்குங்க. மார்க்கெட்டிங்னால் இது எல்லா கடைகள்லையும் பேப்பர் ஸ்டோருங்கள்லாம் விற்கிறாங்க, மார்க்கெட் பண்ணலாம். ஹோல்சேலாகவும் மொத்தமாக விற்கலாம். ஸோ நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தொழில். மூலப்பொருள் வந்து இரும்பு வயிறு தாங்க. இந்த மாதிரி பட்டத்தகடு 2 வகையிலையும் தயார் பண்ணுறாங்க. சைனாலேருந்து வரக்கூடிய மிஷின் இந்த மாதிரி இரும்பு பட்டையிலேருந்து தான் தயார் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் தயார் பண்ணுறது, அதாவது இரும்பு அந்த நூல் மாதிரி இருக்குங்க, அதிலேருந்து தயார் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம நாட்டில் தயார் பண்ணுறதுக்கும் இந்த சைனா மிஷினுக்கும் உள்ள வித்தியாசம். நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது லாபம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு நீங்கள் 5 லட்சம் ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, 30% லாபம்னாலும் 1.5 லட்சம் ரூபா கிடைக்குங்க. இதுதான் அந்த இயந்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தயார் பண்ணக்கூடிய இயந்திரம். இந்த இயந்திரங்கள் எங்கே கிடைக்கின்ற முகவரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. தேவைப்படுறவங்க விசாரித்து வாங்கிக்கலாம். மேலும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கடன் பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எந்த ஒரு வங்கிக்கு நீங்கள் போனீங்கனாலும் உற்பத்தி இந்த மாதிரி இயந்திரத்தை வாங்கி உற்பத்தி பண்ணுறேன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் வாய்ப்புகள் இதை பற்றிலாம் நல்லா விரிவாக பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி மானியத்தோடு பேங்க் லோன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ கூட ஒவ்வொரு மாவட்ட தொழில் மையம் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பல்வேறு தொழில்களுக்கும் மானியத்தோடு இப்போ நிறைய சலுகைகள் இந்த கொரோனா நேரத்தில் வயதுக்கெல்லாம் தளர்வு கொடுத்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வித்தியாசமான தொழில் ஸ்டேப்லர் பின் இந்த மாதிரி புக்கெல்லாம் பின்னடிக்கக்கூடிய அதுவும் தயார் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நார்மலாக வந்து மொத்தம் 4 வகையான சைஸில் இது தயார் பண்ணப்படுது. எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அனைத்து விதமான மாடல்லையும் தயார் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப்லர் பின்னுகளுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை உள்நாட்டிலும் விற்கலாம், வெளிநாடுகளையும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு அருமையான தொழிலை இன்றைக்கி சொல்கிறேன். ஆர்வம் உள்ளவங்க இந்த வகையான தொழிலை முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.